வணக்கம். மலர்களால் மலர்வோம். கிளமாட்டிஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கிளமாட்டிஸ் மனநிலையில் இருக்கிற குறைந்த அலைவரிசை மனிதர்கள் நிஜ வாழ்க்கையை விட கனவு வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறதுனால கனவு உலகத்தில் இருப்பாங்க. மறதி நிறைய இருக்கும், நிறைய தூங்குவாங்க. எதிரில் இருக்கிறவங்க பேசும்போது பேச்சில் அவங்க பேச்சில் இவங்களுக்கு கவனம் இருக்காது, தனக்கு தானே பேசி சிரிச்சுக்குவாங்க. எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்படுவாங்க. கூட்ட நெரிசலில் கூட இவங்களால் நின்றுக்கிட்டு தூங்க முடியும். ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும். ஒரு செயலை செய்யும்போது இவங்க அதோட பலனை வந்து ஒரு அதிதீவிர எதிர்பார்ப்பு வைப்பாங்க. 1 லட்சரூபா சம்பாதிக்கிற இடத்துல இவங்க 10 கோடி 20 கோடி அப்படின்னு இம்பாசிபிள் விஷயங்களை தான் யோசிப்பாங்க. இந்த குறிப்பிட்ட குறைந்த அலைவரிசை கிளமாட்டிஸ் நபர்களை உயர்ந்த அலைவரிசையில் கிளமாட்டிஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னா, வெற்றி தோல்வி இரண்டையும் சரியாக பாவிக்கிற ஒரு மனோபாவம் இவங்களுக்குள்ள வரும். எதிர்கால பயம் நீங்கி நிம்மதியான தூக்கத்தை இவங்க கிடைக்கும். விழிப்புணர்வோடு இருக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களுடைய உடலும் மனமும் ஒன்றாக இணைந்து செயல்படும். கனவு உலகத்தில் இருக்கிறத விட்டுட்டு ரியாலிட்டியில் என்ன நம்ம இதுக்காக எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நன்றிகள்.